ஆண்டவராக இயேசு நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழலுக்கான ஒரு செய்தி, ஊழலுக்கான ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறேன். பல தலைப்புகளிலே பல சப்ஜெக்டில் வெளியிட்டிருக்கிறேன். இதையும் அவருடைய ஒரு தொடர்ச்சி தான். இது ஒரு ஊழியன் யார், ஒரு ஊழியன் யார், அவன் நிலை எப்படிப்பட்டது, அன்றைய ஊழலுக்கும் இந்த ஊழலுக்கும் உள்ள வித்தியாசம். ஒன்று பேர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம். இதில் ஒரு ஒன்று பேர் முதலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு ஊழியனுடைய ஐந்து நிலைப்பாடு, ஒரு ஊழியனுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு ஊழியம் ஒரு வியாபாரமாய் மாறிவிட்டது. ஊழியம் இன்றைக்கு விளையாட்டாய் மாறிவிட்டது. ஊழியம் இன்றைக்கு அநேக ஊழியங்களில் அர்ப்பணம் இல்லை, அர்ப்பணம் இல்லை, அதற்கான கிரயம் செலுத்துவதில்லை. ஏதோ ஒரு ஊழியம், வேலை என்ன ஒரு ஊழியம், இந்த பொருளுடைய சண்டை, அடுத்து இன்னொரு சபை. ஊழியம் என்பது என்ன? மேன்மையானது, மகத்துவமானது, மாட்சிமையானது. அந்த நாட்களில் ஒரு ஊழியனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒன்று பேர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள், அந்த ஊழியனுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு அன்றாவளே கல்வி இருந்தது, ஆஸ்தி இருந்தது, திறமை இருந்தது, செல்வம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய முதல் நிலைமை டிஸ்பிளேஸ் பர்சன், இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இல்லை. கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரமானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்ட, அதாவது அவங்க அந்தந்த ஊர்ல இருந்திருக்கலாம். நான் சொல்ல வந்த அந்த ஊர்களின் பெயர்களை சொல்லுகிறேன். ஆசியா, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, பித்தானியா, பிரிட்டன், இப்படிப்பட்ட பல தேசங்கள் இருந்தவர்கள் அங்கே சுலபமும் வாழ்ந்திருக்கலாம், சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு வந்து போனார்களே மிஷினரிகள், வைத்தார்களே எத்தனை, ஒரு வில்லியம் கேரி, ஸ்டேன் கிரகம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நெல்லை மாவட்டங்களிலே எவ்வளோ பேர், தென் மாவட்டங்களில் வந்து மறித்த எவ்வளோ பேர் நண்பர்களுடைய எல்லாரும் இந்த மண்ணிலே வந்து மறித்தார். டிஸ்பிளேஸ்ட், அவள் இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, வெளிநாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு பொல்யூஷன் இல்லை, நல்ல வசதி, இயற்கை சூழ்நிலை இருக்கிற மாதிரி, அங்கே அதிகமான கொசுக்கள் கூட அங்கெல்லாம் இல்லை. ஆரோக்கியம், ஹைஜானிக், சுத்தம், சுகாதாரம், சுத்தமான குடிநீர், அத்தனை இருந்தும் அதெல்லாவற்றையும் வசதிகளை வாய்ப்புகளை விட்டு விட்டு நம்முடைய தேசத்திற்கு, ஆப்பிரிக்காவுக்கு, சீன தேசத்திற்கு, ஒரு பர்மாவுக்கு சுத்தி பாருங்கள். அதுதான் அன்பானவர்களே ஒரு ஊழியர் நிலைமை என்னவென்றால், A man is displaced person. நான் சொல்ல வந்த காரணம், displaced, இருக்க வேண்டிய நல்ல இடம் உண்டு. இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில், தென் தமிழகத்திலிருந்து வட இந்திய போயிருக்கிற ஊழலுக்காக நன்றி சொல்லுவோம், ஒழுங்காக ஜெபிப்போம், முடிந்தால் அவர்களை தாங்குவோம். அப்படிப்பட்ட குடும்பங்களை அனுப்பின பெற்றோர்களுக்காக நன்றி, மனைவி மகளுக்காக நன்றி, அவர் ஈண்டெடுத்த அவருடைய தாய் தகப்பருக்கு நன்றி, தன் பிள்ளைகளை வட இந்தியாவில் மிஷினரிகளாக போயிருக்கிற அந்த மேலான மக்கள், என்னுடன் மேலானவர்கள், என்னுடன் உயர்ந்தவர்கள், மொழி தெரியாது, கலாச்சாரம் இல்லை, அங்கே நாள்தோறும் கலவரங்கள், அதிகமான போராட்டங்கள், தாக்குதல்கள், இதன் மத்தியில் வாழ்கிற நம்முடைய தமிழகத்து மக்களுக்காக நன்றி சொல்லுவோம். தே ஆர் டிஸ்பிளேஸ் பர்சன், அவங்க இருக்கலாம், இங்கே இருக்கலாம், நான் படித்தனே ஆசியால் இருக்கலாம், அவர்கள் கலாத்தியால் இருக்கலாம், கப்பதோக்கியால் இருக்கலாம், பிரித்தானியால் இருக்கலாம், ஆனால் அங்கே இல்லை. அவர்கள் பல தேசங்களிலே சிதறி போனார்கள். த ரீசன், ஆண்டவருக்காக, சுவிசேஷத்திற்காக, கர்த்தருடைய ஊழியம் செய்ய. ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால், நம்பர் ஒன், எ டிஸ்பிளேஸ் பர்சன். ஒருவேளை நீ நினைக்கலாம் அங்கே நல்லா இருந்திருப்பேன், இங்கே நல்லா இருந்திருப்பேன், நல்லா இருந்திருப்பேன், இல்லை. தேவன் உங்களை அவர் வைத்திருக்கிறார்.
அடுத்த வாசல் விரும்புகிறேன். அதாவது டிஸ்பர்ஸ்ட் பீப்புள், பெறக்கூடியதெல்லாம் ஒன்றுதான், டிஸ்பர்ஸ்ட், சிதறடிக்கப்பட்டவர்கள், தவறு செய்தல்ல, நாடு கடத்தப்பட்டவர்கள் அல்ல, சுவிசேஷத்திற்காக டிஸ்பர்ஸ். புரியுது அந்த வார்த்தை, டிஸ்பர்ஸ், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இது அவர்களாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு சவால். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கட்டாயம் அல்ல, மனம் வந்து வாலண்டியர் அர்ப்பணம். தானியேல் எல்லாம் இருந்தது, ஆனால் தன் இதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவன் தீர்மானம் பண்ணினான். நெகேமியாவுக்கு எல்லா ஆஸ்தியும் இருந்தது, அரண்மனை வாழ்க்கை, ராஜாவின் தயவு, தேவனுடைய கரம், எல்லாம் இருந்தது. ஆனால் தன் தேசத்துக்காக அழுது புலம்பி துக்கம் கொண்டாடி அவளுக்காக இரவும் பகல் மன்றாடி யோசித்து பாருங்கள், எல்லாம் இருந்தும் அதன் பாரம், ஒரு ஊழி, அதாவது ஒரு ஒரு உண்மையான ஊழியன் யார் என்றால் டிஸ்பர்ஸ் பீப்புள். முதல்ல சொன்னேன், டிஸ்பிளேஸ்ட், டிஸ்பிளேஸ்ட். நீங்க எல்லாருமே இதை விரும்புறாங்கன்னா சுகுசார வாழ்க்கை. லோத்து நீர்வளம் புரிந்திருக்க கண்டா, அங்கே போய் செட்டில் ஆனா, ஒன்றும் இல்லாமல் போனான். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி தர் ஓன் பிளேஸ், அதாவது சொந்தங்களை பார்த்து, பந்தங்களை பார்த்து, மாமியார் மாமனாரை பார்த்து நம்பாதீங்க, கைவிட்டுருவாங்க. மாமனார் மாமியார் நம்பி ஊழியத்துக்கு போகாதீங்க, அண்ணன் தம்பி நம்பி ஊழியத்துக்கு போகாதீங்க, உறவுட நம்பி ஊழியத்துக்கு போகாதீங்க, கத்திர மாத்த நம்பி ஊழியத்துக்கு போங்க. அவன் காலம் முடிஞ்சிடும், அவர் உங்க காலம் தவியாய் தவிக்கும். யாரை நம்பாதீங்க, தேவனை தவிர, அழைப்பை நம்புங்க, அழைத்தவரை நம்புங்க. ஒருவேளை விசுவாசிகள் சொல்லியிருக்கலாம், இங்க வாங்க, வீடு தரோம், வசதி தரோம், உங்களுக்கு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அப்படி நிறைய பேர் சொன்னவங்க எல்லாம் கைவிட்டாங்க. நாம் துறை என சொன்னவர்கள் நம்மை நட்டாக்கி விட்டார்கள். யாரெல்லாம் அப்படி சொன்னார்களோ அவெல்லாம் நம்மை நட்டாக்கி விட்டிருக்கிறார்கள். So don't depending the people, only depending on God. முதலாவது சொன்னேன், displaced person, people. தங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு விட்டு அவர்கள் ஒழித்து வந்தார்கள். அவருக்குரிய பலனை இம்மையிலும் அருமையிலும் பெறுவார்கள். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோமே, இத்தனை இயக்கங்களுக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு FMFB, இன்னும் எத்தனையோ இயக்கங்கள், ஒரு IEM, வட இந்தியாவில், இமயமலைகளே, காடுகளிலே, குகைகளிலே, அவளுக்காக நான் ஜெபிப்போம். அந்த வரை அந்த பிள்ளைகளை பாதுகாப்பிறாங்க. தே டிஸ்பர்ஸ்ட், டிஸ்பிளேஸ்ட். குடும்பத்தில் இருந்தா இருந்திருக்கலாம், சென்னையில ஒழியம் பண்ணல வாய்ப்பு, ஒரு பத்து ஒரு நாலு வீடு போனாலும் தேவை சந்திக்கப்பட்டுரும். அதனால பேர் விரும்புறாங்க. இன்னைக்கு தலைக்கு வந்தா சென்னையில திருச்சபைகள் ஏறாளும், அது வயிற்று பழைப்புக்காக அல்ல. அந்தவர்களே, தேவன் எங்கே அழைத்தாலும் அங்கே இருங்க. காலங்கள் மாறினாலும், இனங்கள் மாறினாலும், சூழ்நிலை மாறினாலும் கர்த்தரை உயர்த்துவார். அழைத்தவர் மறவார், அபிஷேகம் பண்ணினவர் மறவார், உங்களை தாங்குவார், உங்களை சுமப்பார், உங்களை ஏந்துவார், உங்களை தப்பிப்பார். டோன்ட் கிவ் அப், சோர்ந்து போக வேண்டாம். இரண்டாவது சொன்னேன், டிஸ்பர்ஸ்ட், அவள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதில் அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம், ஆனால் கிறிஸ்துவுக்காக. எனவேதான் இந்த வார்த்தை இப்ப சொல்வது, ஜீவன கற்களைப் போல, ஆவிக்கேற்ற மாளிகைகளைப் போல, அவர்கள் இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையாய் ஒன்றாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது டிஸ்இன்ஹெரிட்டட் பீப்புள், அவளுக்கு என்று சுதந்திரம் இருக்கிறது, கட்டாயம் இருந்திருக்கும். தே ஹேவ் சம் இன்ஹெரிட்டன்ஸ், அப்பா வீடு, அப்பா சொத்து, அப்பா அம்மா, அந்த கால்நடைகள், எல்லாம் இருந்திருக்கும். எது கொஞ்சம் பணமாக கொஞ்சம் வசதி இருந்திருக்குமே. தகப்பன் ஒப்பிதாக்கு டிஸ் இன்ஹெரிட்டன்ட். அவருடைய கருத்து என்னவென்றால், எல்லாவற்றையும் இழந்து, வீட்டை இழந்து, குடும்பங்களை இழந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, இன்னைக்கு பார்க்கிறோமே இத்தனை மேல்நாட்டு மிஷினரிகள் எல்லாத்தையும் இழந்தா நீங்கள் வந்திருக்கிறார்கள். கிடைக்கிறது போல அப்படி இல்லை, அங்க இருக்கிற வசதிகள் நம்முடைய இந்தியாவில் இல்லை. சீதோஷ்ணிலை, அந்த காற்றோட்டம், அந்த இயற்கை வசதி, அங்க இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலை இங்கு இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு மத்தியிலே நான் ஆபத்த சொன்னது போல டிஸ் இன்ஹெரிட்டன்ஸ்,
தன் உடைமைகளை விட்டு. இத்தனை மிஷினர்களுக்கு பிரம்மாண்டமான வீடுகள் இருக்கிறது, அவர்களெல்லாம் பிரம்மாண்டமான வீடுகள். அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இங்கே வட இந்தியாவில் அடிப்படை தேவை இல்லாமல் தீவிரவாத தாக்குதல், அதாவது கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களின் ஆதிக்கம், இவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் பண்ணுகிற அவர்கள், ஆதி திருச்சபையில் இருந்த நிலைமை, டிஸ் இன்ஹெரிட்டன்ஸ், தங்கள் சுதந்திரங்களை விட்டால் எனவேதான் உபயால சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சுதந்திரங்களை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். இந்த லட்சகரையை சொன்னார், இம்மையிலே வீடுகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் வறுமையிலே நூறத்தனையாய் பெறுவான். இன்றைக்கு அவருடைய எண்ணங்களாக தான் நம்ம எதுவும் விட்ட பாடு இல்லை, பெறத்தான் விரும்புகிறோம். இன்னும் வீட்டின் மேல் வீடு, நிலத்தின் மேல் நிலம், பணத்தின் மேல் பணம் இல்லை. தேர் டிஸ் இன்ஹெரிட்டன்ஸ், தங்கள் உடைமைகளை இழந்தார்கள், உடைகளை இழந்தார்கள், தங்களுக்கு எல்லாற்றை இழந்தார்கள். ஆனால் ராஜ்ய மேன்மைக்காக அவர் கஷ்டப்பட்டார்கள், நஷ்டமடையவில்லை. நான்காவது குறிப்பு, ஆதி திருச்சபையின் ஊழியர்களுக்கு நான்காவது குறிப்பு, அன்பாவுடைய டிபெண்டன்ட், அதாவது தேவனையே சார்ந்து வாழ்ந்தார்கள். அது கேளுங்க, பிதாவாகிய தேவன், அடுத்து ஆவியானவர், அடுத்து இயேசு எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவையும் கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் மே சார்ந்து வாழ்ந்தார்கள். சொல்லப்பட்டது தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அதில் ஒரு கருத்து என்னவென்றால், தே ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் காட், தேவனை, ரட்சிப்பை, கிறிஸ்துவின் ரத்தத்தை, அவங்க வார்த்தைப்பட்டு பரதேசிகள், அதாவது ஃபுல்லி டிபெண்டன்ட், தேவனையே சார்ந்து. இந்த அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கை புரியல, கடன் கடன் கடன், அந்த ஊழியம் நடத்துகிறேன். கேட்கிறார், விலைவாசி ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. போஸ்து பாருங்கள், உலகத்துல சொல்றான், தேவனோட கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஒரு மனிதன் போகாதீங்க, நம்பு ஊழிகளே, நான் ஏறக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன், உங்கள் வேதம் சாட்சி. அடிப்படை தேவையில்லாத நாட்கள், நானும் ஒரு இயக்கத்தில் ஊழியனாக இருந்தேன், அன்றும் என்றும் இவரையும் ஒரு மனிதனிடத்தில் தேவைகளை சொன்னதில்லை. உதவி செய்தவர்கள் விட்டு விடுவார்கள், உதவி செய்தவர்களை தடுத்து நிறுத்தின மக்கள் ஏராளம் இப்படவே இருக்கிறாங்க. உதவி செய்தவர்களையும் தடுத்து நிறுத்தினவர்கள், உதவி செய்தவர்களையும் அவருடைய மனதை கெடுத்தவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். அது இயல்பு, ஆனால் அவரை யாரும் கெடுக்க முடியாது, அவர் மனசை யாருமே மாற்ற முடியாது. ஸோ என்னுடைய நான்காவது குறிப்பு என்னவென்றால், டோட்டலி டிபெண்டிங் ஆன் காட், அவரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் அதை மட்டுமே சார்ந்திருங்கள். டோட்டலி டிபெண்டிங், உங்களை யாரும் நம்பாதீங்க. அறிவு, திறமை, அனுபவங்கள், வேலை எல்லாம் கைவிடுவோம், ஆனால் கத்திரிக்க விட மாட்டார். என் கண்மலையானவர், என் கோட்டை, என் துருகம், என் கேடகம், அவரே அவரே எல்லாம். இது வந்து அதில் கடந்து போனதான் தெரியும். ஸ்தாபனங்கள் நல்லது, ஸ்தாபனத்தை சார்ந்து வாழாதிருங்கள். உதவி செய்ய நல்லவர்கள், அவளை சார்ந்து வாழாதிருங்கள். திருச்சபை மக்கள் நல்லவர்கள், ஆனால் திருச்சபையை சார்ந்து வாழாதிருங்கள், கத்திரையை சார்ந்து வாழுங்கள். நல்லவர்கள் தான் திருச்சி மக்கள், நல்லவர்கள் அவள் தேவை, ஆனால் அவர்களையே அல்ல. ஸ்தாபனங்கள் தேவை, அவர்களே அல்ல. உதவி செய்கிற மக்கள் தேவை, ஆனால் அவர்களே அல்ல. புரிய நினைக்கிறேன், இந்த ஊடகத்தில் பல வருஷங்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன், பல வருஷங்களாக பேசுகிறேன். அந்த அவருடைய அவரை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார், அவரை இதுவரைக்கும் உதவி செய்கிறார். When God guides, He provides. அவர் உதவி செஞ்சாப்பே நடத்துவோம், இல்லாட்ட விட்டுடுவோம், அவ்வளவுதான். அதாவது அவர் உங்க ஊழியம், நான் ஏன் கலங்கணும், அவர் ஊழியம், அவர் நடத்துவார். என்னை அழைத்தவர் நடத்துவார், அழைத்தவர் கண்டா நடத்துவார். கடன் வாங்கி ஊழியம் பண்ணாதீங்க பிளீஸ், கடன் வாங்கி எந்த ஊழியத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. அது கடல் கூட இருக்கலாம், வேண்டாம். தேவன் உங்களை ஒன்றை செய்ய சொல்லுவாரானால் அதற்கேற்ற உபகரணங்களை தருவார். When God guides, He provides.
தேவன் சொல்லுவார் என்றால் அதை கட்டாய அவர் செய்து முடிப்பார். எனவே நீங்களாகவே அடுத்து அதில் அதற்காக ஒரு ஜபம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், இன்னைக்கு எவ்வளவு ஊழிய கடங்காரங்க நான் ராத்திரிக்கு ஒரு ஒருத்தர் சொல்றார், அந்த பாஸ்டர் வீட்டில் நான் மூணு நாள் தங்கி கடத்தை வாங்கி போனேன். ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டர் வீட்டில் மூணு நாள் இருந்து கடன் வாங்கி போனார். நான் இறந்துட்டு போகவே மாட்டேன், கடன் என் கடத்தை கொடுத்தா தான் போவேன். விசுவாசத்தை கடன் வாங்குறது எவ்வளவு கேவலம் இல்லை, வேண்டாம். ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் காட். அந்த வார்த்தையை படிக்கிறேன் யோனிகள், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்தாவியானுடைய பரிசுத்தமாக்குதல், இதற்கு கீழ்ப்படுகிற அந்த வார்த்தை இன்னொருத்தம் டிபெண்டிங் அப்பான் த லார்ட். ஆவியானவர் பிதாவு இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்து பாருங்க, உயரத்துக்கு கொண்டு போவார். இன்னைக்கு உயரத்துக்கு போன எல்லாருமே அந்த கீழ்ப்படுதல் இருந்து வந்தவர்கள் தான். நான் ஒரு உயரத்தில் வளர்ந்தேன், அவருடைய கீழ்ப்படுதல் அவரை உயர்த்திட்டு, பேருமைதான் வறுமைதான், அவருடைய கீழ்ப்படுதல் அவரை உயர்த்திட்டு கடைசியோடு சொல்ல கொடுக்கிறவன் கடைசியாக, அதாவது டிஸ்ட்ரஸ்ட், டிஸ்ட்ரஸ்ட், மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள், மன உளைச்சல், நிந்தைகள், அவமானங்கள், டிஸ்ட்ரஸ் பீப்புள். ஆறாம் வசனம், ஆறாம் வசனம் அதை போட்டிருக்க, ஆறாம் வசனம், பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறார் பார்த்தீர்கள், பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். டிஸ்ட்ரஸ் ஒன்றல்ல ரெண்டல்ல, பலவிதமான, சொல்லக்கூடிய சொல்லக்கூடாது, காணக்கூடிய காணக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது பல விதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். டிஸ்ட்ரஸ்ட், மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நினைக்கூடாது அவர் பிரசங்கம் பண்றார், அவர் ஃபிளைட்ல போறார், அவர் கார்ல போறார், அவர் பெயர் விளங்குது, அவருக்கு அவ்வளவு பார்வையாளர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பாடு. இந்த ஊடகத்தில் பேசுகிற எல்லாருக்குமே விமர்சனங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அவர்களுக்கு வசமாறிகள் உண்டு, கிரிட்டிக்ஸ் நிறைய, காசு கேட்டாலும் கிரிட்டிக்ஸ், காசு கேட்காவிட்டாலும் கிரிட்டிக்ஸ், பணத்தை பத்தி பேசினா பணம் பேயன்றாங்க, பேசலன்னா நிறைய வருதுன்றாங்க, பாவத்தை பத்தி பேசினா இவருடைய சொந்த அனுபவத்தை பேசுறாருன்றாங்க, பேசலன்னா அவர் எப்படி பேசுவார், அவரே வாழறாருன்றாங்க, பசுத்த பத்தி பேசினா நமக்கு ஒரு பெயர் கொடுத்துறாங்க, பேசலன்னா பசுத்த பத்தி பேசவே மாட்டேன்றார். அவரு ஒவ்வொன்றுக்கும் ஒன்று, பணத்தை பத்தி பேசினா பணப்பை, பேசலன்னா அவர் தேவையே இல்லை, அவருக்கு நிறைய இருக்குது. அன்பானவர்களே, டிஸ்ட்ரஸ்ட் ஒரு ஊழியர் சொல்ல வேண்டிய நான் வார்த்தை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இவளுக்கு மத்தியில காட் பிரிசர்வ், தேவன் பாதுகாக்கிறார். அதே ஒன்று நாளிலே தேவன் சொல்லுகிறது, ஒரு ஊழியன் யார் இஸ் பிரிசர்வ் பை த பவர் ஆஃப் காட், ஒரு ஊழியன் தேவனால் பாதுகாக்கப்படுகிறவன். ஒன்று பேதரு ஒன்று நாள், அவன் யார் என்று சொன்னால், ஒன்று பேர் ஒன்று நாலு, தேவனால் அவன் பாதுகாக்கப்படுகிறவன். வசனம் சொல்லுகிறது ஐந்தாம் தமிழ் ஐந்தாம் வசனம், தேவனுடைய பலத்தினால் காக்கப்படுகிறவன். இரண்டாவது அன்பானவர்களே, இரண்டாவதாக ஒரு ஊழியன், அப்படிப்பட்டவனுக்கு தேவன் கொடுக்கிற விகிதம் தெரியுமா, the revelation of God. முதல்ல பவர் ஆஃப் காட் சொன்னேன், இரண்டாவது revelation of God. ஒன்று ஐந்து அந்த த ரெவலேஷன் ஆஃப் காட், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அதை தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட அவர்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல பவர் ஆஃப் காட் என்று சொன்னேன், இரண்டாவது அன்பாவுடைய த ரெவலேஷன் ஆஃப் காட், த ஜூபிலியேஷன், ஒரு மாபெரும் சுதந்திரம், ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மாபெரும் கொண்டாட்டம். சொன்னது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கையில அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றாம் அது ஒன்று பேதரு ஒன்று ஏழு, பொன்னை போல, பொன்னை போல, இ மேக்ஸ் ஷைன்,
அவளை பொண்ணை போல மாற்றுகிறாராம். அப்படியே கேளுங்க, பொண்ணை போல 1:7 எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட புகழ்ச்சியும் கனமும் மகை உண்டாயிருக்கும். யாருக்கு? டிஸ்பிளேஸ்ட் பீப்புள், டிஸ்இனிட்டட் பீப்புள், டிஸ்ட்ரஸ் பீப்புள், அப்படிப்பட்டவர்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாம். கடைசியாக 1:10 எழுதப்பட்டது, கடைசி வார்த்தை, மேலான கிருபை அவர்களுக்கு, உங்களுக்கு உண்டான கிருபை. 2வது தீர்க்க தரிசனம், 3வது பரலோகத்து தரிசனங்கள். அந்த வார்த்தைக்கு நான் படுகிறேன், அதாவது உங்களுக்கு உண்டான கிருபை. யாருக்கு தெரியுமா? டிஸ்ட்ரஸ்ட், டிப்ரெஸ்ட், டிஸ்பிளேஸ்ட். இப்படியாக ஆரம்பத்தில் சொன்னது போல டிபெண்டன்ட், ஒரே சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு தேவைப்படுவது 5 காரியங்கள். பவர் ஆஃப் காட், 2வது தி கிரேஸ் ஆஃப் காட், 3வது தி ஜூபிலேஷன் ஆஃப் காட், 5வது தி ஃபெய்த் ஆஃப் காட், 6வது கிரேஸ் ஆஃப் காட். கிரேஸ் ஆஃப் காட் 1:10, பவர் ஆஃப் காட் 1:4, அன்பாவிலே ரெவலேஷன் ஆஃப் காட் 1:5. அடுத்து அன்பானவர்களே, the gold, the crown of God 1:7, crown of God 1:7. அடுத்து faith of God 1:9, திரும்பவும் the grace of God 1:10. இதெல்லாம் யார் தெரியுமா? displaced, depressed, disturbed, அது மட்டுமல்ல distressed, மன அழுத்தங்களுக்கு வாழ்ந்தவர்களுக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பதே ஊழியர்களே, தேவர்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். துன்பத்துக்கு நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை தருவார். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். பூமியிலே ஒருவேளை அந்நியராக இருக்கலாம், பரதேசியாக இருக்கலாம். பவர் ஆஃப் காட், ஃபெய்த் ஆஃப் காட், கிரேஸ் ஆஃப் காட், த ஜூபிலேஷன், த க்ரௌன் ஆஃப் காட் உங்களுக்கு சொந்தமாய் உங்களுக்காக காத்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், தேவன்தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, 1 பேதுரு 1 அதிகாரம், மேன்மையானவர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், மிகப்பெரிய பிரபலங்கள் சிதறி போனார்கள். டிஸ்ட்ரஸ்ட், டிப்ரெஸ்ட், டிஸ்இன்ஹெரிட்டன்ஸ், தங்களுக்குள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஆனாலும் வைத்திருக்கிற the power of God, தேவல்லமை, the faith of God, விசுவாசத்தின் மேன்மை, the grace of God, தேவ கிருபை, the crown of God, கிரீடம், புகழ்ச்சி, கன மகிமை, எல்லாவற்றுக்கு மேலாக வைத்திருக்கிற அந்த revelation of God, அவளை குறித்து வைத்திருக்கிற வெளிப்பாடுகள், அவர்கள் பயன்படுத்த போகிற விதங்கள், இவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அண்ணன் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, இப்படி இல்லாமல் தற்காலிகமானது, ஆனால் உடைய அபிஷேகம் நிரந்தரமானது. இவர் வைத்திருக்கிற நித்திய வல்லமை, நித்திய கனம், நித்திய புகழ்ச்சி, நித்திய காருண்யம், நித்திய கிரீடம், இவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தங்கள் அவர்களை நோக்கி பார்க்கட்டும். தொடர்ந்து பயணம் செய்ய கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். துணையாளர் முன் செல்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு புரையணுமா இருக்குமே, ஆனால் அன்பானவர்களே அடுத்த அனுப்புங்க, நீங்களும் பாருங்க, அடுத்த அனுப்பி அவர்களை விசுவாச வாழ்க்கையில் தூக்கி விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கத்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியில் கீதங்கள், தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தர், 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணியிலிருந்து 8 வரை நாள நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.